Hello friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளா தைக்க தெரியாதவங்க கூட தைக்கிற அளவுக்கான ஒரு Dress எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ கொடுத்திருக்க அளவு 1 வயசுல இருந்து 2 வயசு குழந்தைகளுக்கான அளவு. நீங்க உங்களுடைய குழந்தைகளோட அளவு எடுத்து இந்த மாதிரி Dress நீங்களே சூப்பரா தைக்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு cloth piece எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு வச்சுக்கலாம். இது ரெண்டு துண்டா தனித்தனியாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் கிளாத் பீஸோட நீளம் வந்து 17.5 இன்ச் இருக்குது, அகலம் 17 இன்ச் இருக்குது. இப்போ அந்த துணியை இந்த மாதிரி நாளாக மடிச்சுக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ஓப்பன் பகுதியில் மேல் பகுதியில் நம்ம வந்து அளவுகள் எடுக்க போகிறோம். இப்போ வெளிப்பகுதியிலேருந்து உள்பகுதியில் ஒரு 2.5 இன்ச் அவளை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்புகளோட விட்த் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்புகளோட லென்த் 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இதை ஒரு பாக்ஸை போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி பாக்ஸை போட்டுட்டு உள்ள ஆம்புகள் கர்வ் வந்து வரைய போகிறோம். இந்த மாதிரி ஆம்புகள் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய மார்க்கிங் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் நமக்கு மடிப்பாகமாக இருக்குது. முன்பக்க பீஸ் பின்பக்க பீஸ் நமக்கு தனித்தனியாக தேவை, அதனால் சென்டரில் இருக்கிற மடிப்பை இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனி பீஸாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2 பீஸாக இருக்குது. இப்போ 2 ஆம்ஹோல் சைட்லேயும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். 1.5 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு 1.5 இன்ச் இடைவெளியில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த சைடும் 1.5 இன்ச் கிராஸ் பீஸ் வச்சு 1.5 இன்ச் இடைவெளியில் தைச்சு எடுத்துக்கலாம். இதேமாதிரி அடுத்த பீஸ்லேயும் கிராஸ் பீஸ் நம்ம வந்து தைச்சு எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வச்சு இந்த மாதிரி 1.5 இன்ச் இடைவெளியில் தைச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்து திருப்பும் போது வளைவுகள் எல்லாமே நமக்கு நல்லா உள்ளே திரும்பி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு கிராஸ் பீஸை ஒரு தடவை மடிச்சுட்டு திரும்ப ஃபுல்லாக உள்பக்கமாக திருப்பி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி ஃபுல்லாக மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4 சைடும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மேல் பகுதியில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுட்டு திரும்ப ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு திரும்ப மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நாடா உள்ளே வந்து கோக்குறதுக்காக 3/4 இன்ச் அளவு இட விட்டு நம்ம 2 துணியிலையும் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. உள்ள நாடா கோக்குற அளவு இடம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த பீஸ்லேயும் நம்ம தச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சேம் கலர்லேயும் இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் 2 கிளாத் பீஸ் எடுத்துக்கலாம். இது 2 கிளாத் பீஸோட நீளம் 28 இன்ச், அகலம் வந்து 1.5 இன்ச் வர மாதிரி 2 கிளாத் பீஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு கிளாத் பீஸில் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சைடு ஓரத்துலேருந்து உள்பக்கமாக மடிச்சுக்கலாம். அதேமாதிரி அடுத்த சைட்லேருந்து உள்பக்கமாக 1.5 இன்ச் அளவு மடிச்சுக்கலாம். இப்போ சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 டோரியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு சேஃப்டி பின் மூலமாக இதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்ல பக்கம் இன்னொன்று பேஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி துணியை போட்டுக்கலாம். நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்குது, அடுத்த கிளாத்தில் நல்ல பக்கம் உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு துணியோட உள்பக்கத்தில் நம்ம வந்து ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அரை இன்ச் அடை விட்டு ரெண்டு சைடும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து திரும்ப அரை இன்ச் அளவு மடித்து சுற்றிலும் நம்ம வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட்லையும் ஜாயின் பண்ணியாச்சு, கீழே மடித்து தச்சாச்சு. நம்முடைய சூப்பரான பேபி ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிட்டு மேலே ஹேங்கிங் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு போட்டு விட்டுட்டு ரெண்டு குழந்தைகளோட கழுத்துண்டியை அகலத்துக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிட்டு நம்ம வந்து நாட்பட்டு விட்டுடலாம். ரொம்ப சுலபமாக சூப்பரான ட்ரெஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடியாதவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.